ரொம்ப கஷ்டப்பட்டோம். எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது, வேலை செஞ்சு தான் ஆகணும், கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரில இதாக கொத்தி அடிமையு சொல்லிட்டு எனக்கு தெரில. சின்ன பசங்க நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் சொல்லிட்டு கொம்பு எத்தனை மிரட்டுவாங்க. நான் என்றைக்கு மாசமாக இருக்க தெரிஞ்சதோ அண்ணிலேருந்து பெற்றுக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இடுப்பு வலி வந்து கூட போயிட்டு நான் வேலை செஞ்சுருந்துருக்குறேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா ஒன்று இறந்துச்சு. மனிதனின் வாழ்க்கைக்கு உணவு, இருப்பிடம், சுகாதாரம் ஆகியவை அடிப்படையான தேவைகள். அடிப்படையான தேவைகள் கூட கிடைக்காமல் எண்ணற்ற மக்கள் கொத்தடிமைகளாக இன்றும் சிக்கித் தவிக்கின்றனர். அரிசி ஆலைகளிலும் செங்கல் சூளைகளிலும் தேங்காய் பட்டறைகளிலும் எண்ணற்ற உழைக்கும் மக்கள் முதலாளியின் ஆதிக்கத்திற்கு பலியாகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகத்தூர் என்னும் சிறு கிராமம் உள்ளது. கொத்தடிமை முறையிலிருந்து விடுபட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். கொத்தடிமைகளாக இருந்த காலங்களில் இரவு பகல் பாராமல் அதிக நேரம் உழைத்துள்ளனர். ஆனால் இவர்களுக்கு சொற்ப கூலியே கிடைக்கும். 8 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நல்லா படிச்சுட்டா இருந்தோம். அந்த ரைஸ் மில் ஓனரு படிக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் ரைஸ் மில் வேலை தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் இல்லை, நாங்கள் படிக்கிட்டு தான் போவோம், எங்களுக்கு ரைஸ் மில் வேலை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ரைஸ் மில் வேலை செய்கிற முடியும், குழந்தைங்க நாங்கள் சின்ன பசங்க நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் சொல்லிட்டு கொம்பு எத்தனை மிரட்டுவாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் ரைஸ் மில்லேருந்து தொடப்பெல்லாம் 8 பேருக்கும் அம்மா கூட வேலைலாம் நல்லா செய்வோம். அப்போ எனக்கு 14 வயசு ஆகிடுச்சு. அவங்க வாங்கின கடனுக்கு நான் கூட வேலை செஞ்சுருந்தேன். 5000 ரூபாய் கடன் வேலை செஞ்சேன் கூட, அவங்க கூட வேலை செஞ்சுருந்தேன். மூட்டை தூக்கணும், நைட்டுலேருந்து நைட்டு 12 மணி நெல் வைக்கணும், பகல் ஃபுல்லாக நெல் காய வைக்கணும், திருப்பி நெல் சேர்த்துட்டு திருப்பியும் நைட்டு சாயங்காலமாக நெல் வேக்காடு போடணும், ரெஸ்ட்டே இருக்காது. சாயங்காலம் சீக்கிரம் தூங்கிடுவாங்க, 7 மணி 8 மணி தூங்கிடுவாங்க. அவ்வளோதான், அந்த 12 மணி 1 மணிலாம் எழுந்துப்பாங்க, எது நெல் வைப்பாங்க. கூலி வந்து 50 மூட்டைக்கு 250 ரூபாய் தான். நாங்கள் அது 6 பேருமே கூலி பிரிச்சுக்கணும். அந்த கூலி வந்து 2 நாளைக்கு செய்யணும். நாங்கள் இன்றைக்கி தொட்டிக்கு போட்டு ஊரில் போட்டு நைட்டு வேச்சு மறுநாள் காய வச்சு அது மூட்டு கட்டி மறுநாள் அப்படி காய வச்சு வாரணும். அப்படி பார்த்தா 3 நாள் 250 ரூபாய்க்கு 6 பேர் நாங்கள் 3 நாளைக்கு வேலை செய்வோம். ரேஷனில் கொடுக்குற அரிசி வந்து ஒரு பைய எடுத்து கொடுப்பாங்க. ஒரு மூட்டை எடுத்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து 500 ரூபா. இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 62 ரூபா ஒரு நாளைக்குன்னா எங்களுக்கு 102 ரூபா வரும். அதில் வந்து அவங்க வந்து 50 ரூபா பிச்சுப்பாங்க, பிச்சுக்கினு மீதி 50 ரூபா தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. 1.5 ரூபாயிலேருந்து வேலை செஞ்சுங்கிறோம் நாங்கள். ஒரு மூட்டைக்கு 1.5 ரூபாயில் 3 ரூபாயிலேருந்து வேலை செஞ்சுங்கிறோம். 50 மூட்டைக்கு இல்லை 30 மூட்டை போட்டோம்னா அதில் வந்து 90 ரூபா 100 ரூபா அப்படி வரும் எங்களுக்கு. அது வந்து அந்த 90 ரூபாயிலே வந்து ஆளுக்கு 4 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படி பங்கிட்டுப்போம். அந்த மாதிரி பங்கிட்டுப்போம். மொத்தமாக சேர்த்து வாங்கி அதை பங்கிட்டுக்குன்னு அரிசி பருப்பு வாங்கி வந்து பிள்ளைங்களுக்கு ஆசி ஊற்றுவோம். அப்போல்லாம் அதுக்கான இப்போ வந்து எவ்வளோ ஏழை எங்களுக்கு தெரியாதுங்க. அப்போ எனக்கு தெரில இதாக கொத்தி அடிமைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. எங்கள் 2வது பொண்ணுக்கு 6 வயசு இருந்தது. பக்கத்து தெருவுலேருந்து ஸ்கூலுக்கு கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேலை செஞ்ச இடத்துல நான் வந்து சரியாக படிக்கலை. நான் 1/8வது தான் படிச்சிருந்தேன். நான் 8வது பாதியில் படிக்கும்போதே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் சரியாக படிக்கலை, அதனால் அவருக்கும் படிப்பு இல்லையன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சோம். படிச்சிருந்தேன்னா நான் இப்போ நான் ஒன்றும் வேறு மாதிரி ஆகிட்டுருப்பேன். ரைஸ் மில் போய் மாட்டிருந்தாலும் படிப்பு இல்லை, படிப்பு வருவில்லை. ஸ்கூல் படிக்கணும் சொல்லுவேன் நான் எங்கள் அம்மாண்ட. ஸ்கூல் போகணுமான்னுவேன். ஸ்கூல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை. ஏமான்னு கேட்டால் ஓனர்லாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமா நான் படிக்கவே இல்லை, ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. தங்கத்துக்கு ரூம் வசதியாக இருக்காது. அது குடோன் நெல் குடோன் தான் இருக்காது. அங்கே தான் தங்கி விட்ருவாங்க, தான் தங்க விட்ருவாங்க. சாப்பாடு வந்து கோயம்புத்தூர் எல்லாம் கிடையாது, கஞ்சி தான் குடிக்கணும். இன்றைக்கி சாப்பாடு செஞ்சோமா 3 நாளைக்கு அதே தான் வச்சுன்னு குடிப்போம். தினம் தினம்லாம் சோறாக்கின்னு குழம்பு வச்சுன்னுலாம் இருக்கிற வேலையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு டைம் இருக்கிறப்ப தான் அந்த கஞ்சியை போய் குடிப்போம். இப்போது தனிமையாக கூட குளிக்க முடியாது. குளிக்கணுன்னா கூட 4 பேர் போயின்னு வந்துன்னு தான் இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம். பாத்ரூம்லாம் கட்டி தரல, தொட்டியில் தான் குளிப்போம். குளித்தா கூட 4 பேர் பார்ப்பாங்க. எனக்கு
ரைஸ் மில்லே வந்து மூணு பொண்ணு பிறந்தது. எங்க பொண்ணு நான் என்னைக்கு மாசமாக இருக்க தெரிஞ்சதோ அண்ணிலேருந்து பெற்றுக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இடுப்பு வலி வந்து கூட போயிட்டு நான் வேலை செஞ்சுருந்துருக்குறேன். அந்த இடத்துல குழந்த பிறந்த மூணாம் நாளே மறுபடி வேலைக்கு போயிடணும். பெரிய பாப்பா ஃபஸ்ட்டு குழந்த அதுதான், நல்லா ஒரு வயசு பாப்பா நடக்கிற குழந்த. நாங்கள் என்ன செஞ்சோம், பால் குத்து அந்த நெல் வைக்கிறோமா அந்த தொட்டியாண்டே புடவையில் யானை கட்டி போட்டிருப்போம். அந்த இடத்துல போட்டிருக்கும்போது அப்போ தான் போட்டு போனேன், போய் ஒரு பத்து மூட்டை தான் நெல் வாரியிருப்பேன். உடனே பார்த்தா மறுபடியும் அந்த யானை காலியாக இருந்தது, குழந்தை கட்டி போட்டு சேர்ந்த இடம். ஐயோ காலியாக இருக்குது, எங்கே இறங்கி போட்டுருக்கேன். அந்த இடத்துல சுற்றி சுற்றி தடவணும். குழந்தாங்க பக்கத்தில் இருந்த தண்ணி தொட்டியில் படி வச்சுருக்குறாங்க, அதில் ஏறி போயிட்டு உயிந்துட்டுருக்குது. உயிர்ந்து எங்கள் எங்கள் பொண்ணு அப்படியே மெதுக்குன்னு தான் இருந்தேன். நாங்கள் போய் பார்க்கும்போது தூக்கின்னு போய் எங்கள் ஓனர் ரெண்டு போனால் ஓனர் இல்லை, கணக்கு பிள்ளை மட்டும் தான் இருந்தார் அந்த ஆஃபீஸ் ரூமில். அந்த டைமில் போய் இது மாதிரி அண்ணா குழந்தை உயிந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டுக்கிறாப்புலதுன்னு சொல்லும்போது இந்த பெஞ்சில் படக்கையுமா அதை ஓனருக்கு ஃபோன் பண்ணுறேன். அனைத்துல நெல் வாரி நிற்கிறோம், நாங்கள் நூறு மூட்டை நெல் வாரி நிற்கிறோம். போயிட்டு நல்ல சரியான வெயில், சித்திரை மாதம் வெயில், அந்த டைமில் நெல் உடஞ்சிரும். நீங்கள் போய் வேலை பார்த்துனே இருங்க, இதோ வருவார் ஓனரை வர வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். நாங்கள் அந்த நூறு மூட்டை நெல், அவங்களது ஒரு நூறு மூட்டை இரநூறு மூட்டை நெல் வாரிட்டு போய் பார்க்கும்போது கூட என் குழந்தை அந்த பெஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு கூட்டுன்னு போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கின்னு வந்துட்டாங்க. குழந்தை இறந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட்டின்னு வந்தால் கூட காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சோம், நாங்கள் அங்கே தான் வேலை செஞ்சோம். ஆனால் எங்கள் குழந்தை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் தான், இங்கே கடம்புத்தூர் எங்கள் மாமியாருக்கு அம்மா வீடு, அங்கே தான் தகனம் பண்ணணும்னு தூக்கின்னு வந்தோம். ஆனால் அந்த ஓனர் சொன்னார், சின்ன குழந்தை தானே, இதெல்லாம் நேற்றுக்கு நீங்கள் வீட்டுக்கு தூக்கின்னு பாருங்க, இங்கேயே சாம்பிள் தவல் போச்சுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு கேட்டார் எங்களை. அப்புறம் எங்கள் மாமனார்லாம் அழுதாங்க. ஆனால் பல வருஷமாக வேலை செஞ்சனால அவர் கேட்டதுனால டிராக்டர் கொடுத்து அமுச்சு விட்டாங்க எங்களை. போயிட்டு நீ உடனே திரும்பி வரணும், ஏன்னா நெல் ஊறின்னு இருக்குது. அவங்களதும் எங்களுக்கு ரெண்டு ஐட்டம் போட்டு வச்சுருக்கோம், இந்த நெல் யார் வைப்பாங்க. போய் அப்பயே செஞ்சுட்டு ஆறு மணி எங்கள் குழந்தைக்கு அந்த கொடுக்கும்போது அன்னத்துக்கே வந்து அன்றைக்கி நைட்டு எங்கள் பாப்பாவை தந்து இங்கே இதே ஆற்றுல எத்தாந்து கடந்துற ஆற்றுல போச்சுட்டு எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்காரலாம் அன்றைக்கே போயிட்டாங்க நெல் வைக்கிறது. நானும் எங்கள் மாமியார் தான் வீட்டிலேருந்து மறுநாள் பால் ஊற்றிட்டு போனோம். மனிதாபிமானமற்ற உழைப்பு சுரண்டலை தடுப்பதற்கு 1976 ஆண்டு கொத்தடிமை ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்தியது. இந்த சட்டத்தின் கீழ் கொத்தடிமைகளாக இருந்த எண்ணற்ற மக்களை அரசு விடுவித்தது. விடுதலையான மக்களுக்கு விடுவிப்பு சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. வாழ்வாதாரமும் கேள்விக்குறிதான். அரிசி ஆலைகளிலிருந்து விடுதலையானவர்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டுள்ளனர். தங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்து தர வலியுறுத்தி பல அரசு அலுவலகங்கள் ஏறி இறங்கியுள்ளனர். ஆனால் அவர்களின் வாழ்வில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் கொத்தடிமைகள் முறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களின் கல்வி, வாழ்வாதாரம், சுகாதாரம் ஆகியவற்றை உறுதி செய்து திருவள்ளூர் மாவட்டம் தமிழகத்திற்கே உதாரணமாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி ஆலைகளில் பல தலைமுறைகளாக கொத்தடிமைகளாக இருந்தவர்கள் தற்போது செங்கற்சூளையின் உரிமையாளராகவும் சுயதொழில் முனைவோராகவும் இருக்கின்றனர். கொத்தடிமிலேருந்து வந்தோம், கொத்தடிமிலேருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டாந்தாங்கன்னு மட்டும் சொன்னீங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களே செங்கல் சூளை தானே வச்சு செய்கிறீங்க, இதுவும் கொத்தடிமை தானே? அப்படி கிடையாது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். வெயில் வந்துச்சுன்னா விட்டுட்டு நாங்கள் போயிடுறோம், மறுபடியும் தனி கட்டு வந்துடும், இப்போ வெயில் தாழ்ந்து செய்கிறோம். ஆனால் ஒரு சேம்பரில் பார்த்தோன்னா அந்தமாதிரி செய்யவே முடியாது. நைட்டுலேயும் செய்யணும், பகல்லையும் வேலை செய்யணும், தொடர்ந்து தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 600-700 கூலி கொடுத்துட்டு அதே அறுத்து திருப்பி கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு நாங்களே அறுத்து இதை நாங்களே சூளை போட்டு நாங்களே விற்கிறோம். சொந்த பிஸ்னஸ் மாதிரி தான் இப்போ பண்ணுறோம். நாங்கள் மட்டும் ரிலீஸ் ஆனவங்க மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க கிராமத்தில் இருக்கிறாங்களா, அவங்களும் சேர்த்து தான் செய்கிறோம். பத்தாத்துக்கு இது பக்கத்து வில்லேஜில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு இந்த சீவுறது, ஜன்னல் போடுறது, அதுக்கான கூலியும் அவங்களும் ஒரு 20 வீட்டுக்காரர் வந்து இதில் பழைக்கிறாங்க. நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு இந்த செங்கல் சொல்லி வச்சு கொடுத்துருக்குறாரு கலிகிட்டையா, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து இந்த இந்த செங்கல் சொல்லியில் நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் அப்படியே மீட்டிங் பண்ணி நாங்கள் வந்து அதை பெருசாக நாங்கள் ஆக்கி 4-3 போட்டு நாங்கள் எங்களை மாதிரியா கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம் கலெக்டர் சாருக்கு. ஒரு 300-400 சம்பாதிச்சா கூட நாங்கள் நிம்மதியாக உட்காந்துன்னு சாப்பிட்றோம், அதுவங்கக்கிட்ட நாங்கள் அடிமையாக இல்லை. அந்த நிம்மதியாக இருக்குது, அந்த நிம்மதி இருக்குது. இப்போது நான் படிக்கலை, என் பையன் என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கிறேன், என் பையன் 10th படிக்கிறான், நான் இந்த வேலை செய்துக்கணும், 3 குழம்பு சாப்பாடு தான் சாப்பிட்றேன்.
சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ ஒருத்தங்க அடிமையாக இல்லாத நாங்களே வேலை செய்து நாங்களே இருக்கோம். கடந்த 2021 திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்ட ஆல்பி ஜான் வர்கீஸ் அவர்கள் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளார். சிறகுகள் என்ற திட்டத்தை தொடங்கி கொத்தடிமைகளாக இருந்த மக்களுக்கு பிஞ்சிவாக்கத்தில் செங்கல் சூளை அமைத்து அதிகத்தூர் மக்களை முதலாளியாக்கி அழகு பார்த்துள்ளார். இது இரண்டாவது செங்கற்சூளை. இதற்கு முன் திருத்தணியில் வீரகாநல்லூர் என்ற கிராமத்தில் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அதிகத்தூர் பெண்களுக்கு எம்ப்ராய்டிங் ட்ரைனிங் கொடுத்து அவர்களுடைய வருமானத்தையும் அதிகரிக்கவும் வழிகாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபாலோ அப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன்ன்றது தான். இந்த பாண்டட் லேபர்லேருந்து வெளியேறி வந்து விடுதலை ஆகி வந்தவர்கள் கூட சரியான ஒரு வாழ்வாதாரத்துக்கு வரலன்ற போது அந்த ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்போது மக்கள் கவர்மெண்ட்டை அழுகிறதுக்கோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தை அழுகிறதுக்கோ ஒரு டிலே வரலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. மக்கள் முழு நம்பிக்கையோடு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனடியாக நம்மளோட கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக தான் ரீஹாபிலிட்டேட்டரி எஃபர்ட்ஸில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலி இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது திருத்தணி பகுதியில் சிறகுகள் என்ற பெயரில் ஒரு குழு அமைத்து ஒரு சூளையை உருவாக்கணும். ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா நிலைமைக்கு இப்போவும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 100,000 பிரிக்ஸு கிரியேட் பண்ணாங்க. இந்த வருஷம் அது டார்கெட் 5 lakh பிரிக்ஸ் கிரியேட் பண்ணணுன்றது கொடுத்துருக்குறோம். ஸோ அது அந்த பிரிக்ஸ் எல்லாமே நாங்கள் ஆக்சுவலி எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்பாக செய்யக்கூடிய பணிகளுக்கு PMAY திட்டம் மூலமாக கட்டக்கூடிய வீடுகளுக்காக எடுத்துட்டோம். ஸோ அந்த பைபேக் எக்ரிமெண்ட்டும் இருக்கிறதுனால மிக சிறப்பாக நடந்து வருகிறது. நல்ல ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்ச போது மீண்டும் இதே மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணலாம்ன்றதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அவரோட ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸு, ட்ரெடிஷ்னலாக அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களில் கொஞ்சம் டெக்னிக்கல் நோஹவ், கொஞ்சம் இம்ப்ரூவ்டு அசட்ஸ் கொடுக்கும்போது நல்லா செய்ய முடியும்ன்றது எங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் மீனவ தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புதுசாக வலை வாங்கி கொடுத்துட்டோம். அது இல்லாமல் ட்ரீ கட்டிங்கில் ஈடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்குது. அவருக்கு ட்ரீ கட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அவரை மேனுவலாக கட் பண்ணுறதை பதிலாக பண்ணுறதுக்காக பவர் சோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். திருவள்ளூர் பக்கத்தில் கடம்பத்தூர் வட்டாரத்தில் பிஞ்சிவாக்கம் என்ற ஊராட்சியில் ஒரு செகண்ட் சூளை இப்போ உருவாக்கிட்டோம். இது இனிஷியல் ஸ்டேஜஸில் தான். ஆனால் நல்லா பணிகள் நல்லா போயிட்டே இருக்குதுங்க. நல்லா திருத்தணி அளவுக்கு இல்லை அதை விட பெட்டராக இது வரும் என்றதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. ஸோ இதெல்லாமே இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறது பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சப்போர்ட் தானுங்க. எங்களோட துறைகளாக இருந்தாலும் சரி, TNSRLM, லேபர் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, என்ஜிஓஸ் லைக் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் மிஷன், எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணதில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இது வரைக்கும் வந்திருக்குதுங்க. இனியும் கொஞ்சம் ஒரு ஒரு 2/3 நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இனியும் ஒரு 1/3 ரிசல்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் 38 சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி பாண்டட் லேபர்லேருந்து மீட்டு வந்தவர்களோட மட்டுமாகவே ஒரு 38 குழுக்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த குழுக்கள் மூலமாக இப்போ ஒரு போல்ட்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு சிமெண்ட் பிரிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு மெக்கனைஸ்டு ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இனியும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸு கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வர வேண்டியது இருக்குது. இது முழுமையாக ஒரு சேச்சுரேஷன் அப்ரோச்சில் அனைத்து இந்த மாதிரி கொத்தடிமை தொழிலிருந்து மீட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் கண்டறிந்து அவருக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஏற்பாடு பண்ணணும் என்ற நோக்கத்துடன் மாவட்ட நிர்வாகம் தற்போது பயணிச்சுட்டு இருக்கு.